தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர்களின் மறுபக்கம் என்ற தலைப்பிலே மூன்றாம் பாகத்தில் அஞ்சாவது பாயிண்டாக யூதா என்ன சொல்கிறான் என்று கேட்டால், இவர்களுக்கு ஐயோ என்று சொல்கிறான். அஞ்சாவது பாயிண்ட்டு 11 வசனம், இவர்களுக்கு ஐயோ. இவர்களுக்கு ஐயோன்று சொன்னால் எவர்களுக்கு ஐயோனா கேடுன்னு அர்த்தம். மற்ற 23 அதிகாரத்தில் முழுவதும் இயேசு வேதவாரர் பரிசெய்கிற பழைய ஏற்பாட்டுக்காரங்களை ஐயோ 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 ஐயோன்று பல முறை அடேங்கப்பா அந்த அதிகாரம் முழுவதும் ஐயோ ஐயோன்னு தான் சொல்லியிருக்கார். அவருடைய ஊழியக்காரனாக இருக்கிறதுனால தானே இவனும் அதே வார்த்தையை பயன்படுத்துகிறான். இயேசு சபிக்கலை, யாரையும் வையலை, நம்மளும் வையக்கூடாது, ஊழியக்காரங்க குறை சொல்லக்கூடாது, சபிக்கக்கூடாது. இன்றைக்கி உள்ள நாதாரியை ஏன்னா அவன் எல்லாம் பிராடுத்தனமாக செய்கிறதுனால அவனை எவனும் கட்டுப்பிடிச்சி வஞ்சிடக்கூடாது, திட்டக்கூடாது, சபிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அவன் முதற்கு முன்னாடியே அணை போடுறான், வாய்ப்பூட்டு போடுறான். ஆதியில் இயேசு அப்படி இல்லை ராஜா, அவருடைய ஊழியர்கள் அப்படி இல்லைப்பா, எச்சரித்தாங்க, கண்டித்தாங்க. அப்படி எச்சரிப்பை கேட்டால் தான், அந்த கண்டிப்பை கேட்டால் தான் நீதி ஜாக்கிரதையாக இருக்க முடியும், மக்களையும் ஜாக்கிரதையாக நடத்த முடியும். கடின உபதேசமாக இருக்குது, எவன்டா கேட்பான்னு சொல்லி 70 சீஷர்கள் போயிட்டாங்க. யோவான் 6:60 வசனத்தில் கடின உபதேசமாக இருக்குது, எவன்டா இதை கேட்பான். அது முதல்ல ஒரு சீசர்கள் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனாங்கன்னு அதில் 66 இருக்குது. யோவான் 6:66, 3:6 வருது பாருங்கள், 6:6:6, அந்த 6:6:3:6 மிருகத்தின் இலக்கு 666, அதில் இருக்கிறவன் நிற்க மாட்டான், போயிடுவான். இந்த பன்னீரவரை பார்த்து கேட்குறாரு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கீங்களா? 67 பேதர் சொல்கிறான், நாங்கள் யார் இடத்துல போவோம், நித்திய ஜீவசன வசனங்கள்லாம் உம்மிடத்தில் உண்டே, நீரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம். அவங்க விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கலை, போயிட்டாங்க. நாங்கள் இருக்கிறோம், அந்த இருக்கிறோம்னு சொல்லும்போது கூட உங்களில் ஒருத்தன் பிசாசியாக இருக்கிறானேன்னு 70 சொல்கிறார் யூதாசை பற்றி. அதனால் தேவ பிள்ளைகளே, அறிந்து கொள்வது விசுவாசிக்கிறது மட்டுமில்லை, இருக்கணும், கடைசி வரைக்கும் நிற்கணும். போயிட்டா அவங்களுக்கு ஐயோன்னு சொல்கிறேன், கேடு. கர்த்தரை விட்டு விலகிறவன் சபிக்கப்பட்டவன் தானே. ஒருவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவான். கர்த்தர் வருகிறார், 1 Corinthians 16:22 இருக்குது, அப்படியே இருக்குது. வேறொரு சுவிசேஷத்தை எவன் சொன்னாலும் அவன் தூதனாக இருந்தாலும் அவனும் சபிக்கப்பட்டவன்னு கலாத்தியர் 1:8 இருக்குது. இடதுபுறத்தில் உள்ளவங்களை பார்த்து சபிக்கப்பட்டவங்களேன்னு 25:41 சொல்கிறாரு. அதான் ஐயோ, ஆபத்து வரும், கேடு வரும்னு அர்த்தம். இங்கே அதே யூதா இயேசு கிறிஸ்துவுக்கு மாம்சத்தின்படி சகோதரனாக இருந்தாலும் ஆவிக்குரிய சகோதரனும் கூட, இங்கே ஊழியக்காரன்னு தன்னை தாழ்த்துறான். அவன் சொல்கிறான், இவர்களுக்கு ஐயோ, இவர்களுக்கு. இங்கே 9 வசனத்திலிருந்து வாய்ச்சா, பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாக குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். உபாகம் 34 மோசேயினுடைய சரீரத்தை கர்த்தரே அடக்கம் பண்ணினார். அந்த சரீர அந்த கல்லறையை கூட யாரும் பார்க்க முடியலன்னு இருக்கு இல்லையா, ஏன்னா கும்பிட ஆரம்பிச்சிருவான். கண்ணுக்குட்டியை வச்சு கும்பிட்டவன் இதை விடுவானா, தெய்வம் ஆக்கிடுவான். அதனால் கர்த்தர் மறைச்சிட்டார், அதை மனசில் தெய்வம் ஆக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே மறைச்சிட்டார், முதன்மை ஆக்கக்கூடாதுன்னு மறைச்சிட்டார். அப்போ அது மாதிரி அந்த பிசாசி அந்த மோசையின் சரீரத்தை அவன் பாவம் செஞ்சிட்டான், அவன் வந்து கானானுக்கு போகலை, அப்போ அவன் குற்றவாளி தானே, அப்போ அவன் சரீரத்தை வந்து எங்களை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அங்கே தர்க்கித்து பேசும்போது மிகாவேல் தூதன்,
வெளிப்படுத்துகிற 12 அதிகாரத்தில் அவன் அவனும் அவனை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணி அந்த பிசாசியும் சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டாங்கன்னு இருக்கு. அவன் தான் பிசாசிக்கு நேருக்கு நேர் மோதக்கூடியவன். இந்த மாதிரி நிறையா தூதர்கள், 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்கள் தேவன்கிட்ட இருக்காங்க. சும்மா நம்ம சாதாரண ஆளுங்க இல்லை. ஒரு லேகியோன் வந்து 6000 பார்த்திங்களேன், 12 லேகியான்னா அப்படியே எங்கள் அப்பா 78000 நினைக்கிறேன். அந்த அளவில் தூதர்கள் நமக்கு இருக்கு உண்டு. ஒரு தூதனுக்கு மட்டும் 144000 பேரை கொள்றதுக்கு பவர் இருக்கான், ஒரே தூதனுக்கு மட்டும். ஆனால் அந்த மிகாமேல் தூதன் வந்து அவன் ரொம்ப பவர் உள்ளவன், ரொம்ப வல்லமையானவன், ரொம்ப கெட்டிக்காரன். அவன் சொல்கிறான், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று அவன் தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாக குற்றப்படுத்த துணியாமல். ஏன்னா கர்த்தர் இருக்கும்போது அவருக்கு மீல் ஓவர்டாக் பண்ணி நான் உன்னை இது பண்ண முடியாது, கர்த்தர் தான் உனக்கு தண்டனை கொடுக்க முடியும். அப்பேற்பட்ட தேவதூதனே கர்த்தரை தண்டனை கொடுப்பார்னு முதன்மையாக வச்சு அந்த தூதனே 2வது இடத்துல நிற்கும்போது, இன்றைக்குள்ள ஆளுக துணிகரமாக நியாயந்திருக்கிறான், தண்டனை கொடுக்குறான். எப்படி? 10வது வசனத்தில் இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். ஒன்றுமே தெரியாது, தூஷிப்பான், நாசமாக போ, அப்படி போ, இப்படி போ, காசு வட்டி போடுறது, செய்வலை வைக்கிறது, ஒன்றும் தெரியாது, ஆனால் தூச்சிக்கிட்டே இருப்பான். புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக்கொள்கிறாங்க. வசனங்கள் தெரியும், ஆனால் அதன்படி நடக்க மாட்டான். தெரிஞ்ச வசனமே அவனை ஆப்படிச்சிடும். நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும்னு யோவான் 12:48 சொன்னார் இல்லையா, இவனுக்கே வினையாக முடிஞ்சிடும். 1 பேதுரு 4:17 நியாயந்திருப்பு தேவனுடைய வீட்டில் தான் முந்தி தொடங்கும்னு இருக்கு. அது நம்ம இடத்துல முந்தி தொடங்கினால் சுவிசேஷத்து கீழ்ப்படியாத முடிவு என்னமாக இருக்கும் அப்படின்ட்டு இருக்கு. சுவிசேஷம்னா புதிய ஏற்பாடு சத்தியம்தான், இயேசுவின் சத்தியம்தான். இது கீழ்ப்படியாத முடிவு ரொம்ப டேஞ்சராக இருக்கும். அதனால தான் இவங்க தெரிந்திருக்கிறதுனாலே வசனங்கள்லாம் தெரியும், செய்ய மாட்டான். அதனாலேயே இப்போ படிச்சுக்கிறோம், எல்லாம் பழைய ஏற்பாடே சொல்கிறான்ல, புதிய ஏற்பாடு இந்த வசனங்கள்லாம் சொன்னால் அதான் தெரியும்ல, அதான் தெரியும்ல. ஆனால் அதன்படி சொல்ல மாட்டோம், பேச மாட்டோம், பழைய ஏற்பாடாக தான் பேசுவோம். இதை சொன்னால் இதுதான் தெரியும்ல எனக்கு, எப்படி இப்படி நாதாரிகளை போய் என்ன செய்ய? இவர்களுக்கு ஐயோ, அதான் போட்டிருக்கு, இவர்களுக்கு ஐயோ. 11, இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடக்கிறாங்க. காயினுடைய வழி என்ன? சகோதரனை கொலை செஞ்சான். தேவன் அதை கேட்கும்போது நான் காவலாளியோ திமுறா பேசுனான். அவனுடைய வழி தாறுமாறான வழியாக, அவனையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கலை. பொல்லாங்கினால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்தான். இந்த மனித வர்க்கத்திலேயே அவன் தான் சபிக்கப்பட்டான். ஆதியாகம 4:11 இருக்குது, மனித வர்க்கத்திலேயே சபிக்கப்பட்டவன் அவனை தான், அவனை தான் கர்த்தர்கள் சபித்தார். ஆதாம கூட சபிக்கலை. ஒரு நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்படும்னு ஆதியாக 3:17 ஆதாம சொன்னார் தவிர ஆதாம சபிக்கலை. நான் ஆதியாகம 4:11 காயினை சபித்தார், தலைப்புள்ள அவன் சபிக்கப்பட்டு அவன் சந்ததியெல்லாம் சபித்தவரேன்னு வந்து. அது மாதிரி இன்றைக்கி உள்ளவன் சபிக்கப்பட்ட அளவில் காயின் வழியில் நடக்கிறான். குற்றமில்லாத சகோதரனை கொலை செஞ்ச மாதிரி பொறாமையினாலே கொல்ல பார்க்குறான், அழிக்க பார்க்குறான், ஊழியத்தை கெடுக்க பார்க்குறான். தன்னை விட அவன் நீதிமானாக இருக்கான், போகாமல் தன்னை விட நல்லா பாட்டு பாடுறான், தன்னை விட நல்லா ஊழியம் செய்கிறான், நல்ல ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இதை வச்சு இவன் திருந்ததை விட்டுட்டு அவனையே அழிக்க கொல்ல பார்க்குற பொறாமல் பிடிச்சவன் தான் காயின் வழியில் நடக்கிறவன். அடுத்து, பீலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி. இதெல்லாம் பேதுருவே சொல்லியிருக்கான், அதையே இவனும் சொல்கிறான் பாருங்கள். ரெண்டு பேருக்குள்ளே என்ன ஒற்றுமை, அன்னைக்குள்ளே அப்போஸ்தலர்களுக்குள்ளே எவ்வளோ ஒற்றுமையாக இருக்குது பாருங்களேன். அதையே சொல்கிறான் பீலேயாம் வந்து, இஸ்ரேல் ஜனங்கள் பாவம் செய்யும்படி மோவாபிய பெண்களை பாளையத்துக்குள்ளே விட்டு எல்லோரும் வேசித்தனம் விபச்சாரம் பண்ணும்படி செஞ்சு கத்தரை அவங்கள விட்டு விலகி அந்த வாதையினாலே உண்டாகி 24,000 பேர் செத்தாங்கன்னு சொல்லி என்னாகும் 25:9 இருக்குது.
அந்த 24,000 பேரில் ஒரே நாளில் மட்டும் 23,000 பேர் வேசித்தனத்தில் செத்தாங்கன்னு அவ்வளோ கொடிதான வாதைன்னு 1 கொரிந்தியரில் 10வது அதிகாரத்தில் பவுல் வளர்க்குறான். ஒரே நாளில் செத்தது மட்டும் 23,000 பேர், டோட்டலாக செத்தது 24,000. அவ்வளோ மோசமாக செஞ்சது இந்த பிழையான். எதுக்காக? கூலிக்காக. கூலிக்காக சில ஆளுங்க தீர்க்க தரிசனம் சொல்கிறது, அவளை கூட்டி வந்து இவ்வளோ ரூபா தர்றேன், இந்த ஸ்தாபனங்கள்லாம் எனக்கு கொடுக்கும்படி கர்த்தர் சொன்னார்னு சொல்லிடுறான்னு ஒன்று சொல்லிடுறது. இப்படி இந்த மாதிரி எத்தனை நாதாரிக, எத்தனை நாயிகை, எவ்வளவு கேவலமான நாயிகள்லாம் இன்றைக்கி காசுக்காக பீதிங்கிறவன் எத்தனை பேர் இந்த மாதிரி கூலிக்காக, சம்பளத்துக்காக, தெய்வ பக்தி ஆதாய தொழில்னு எண்ணி வகுத்துக்காக ஊழியம் செய்கிற பொட்ட நாயிகை நிறையா இருக்காங்க. இந்த பீலேயாமல் கொன்று போட்டாங்கன்னே இருக்குது. நீங்கள் என்னாகமோ 31வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா, அவனை இஸ்ரேல் ஜனங்க திரும்ப வெட்டி கொன்னுட்டாங்கன்னே இருக்குது. வெட்டி கொண்டாங்கன்னு இருக்கு, 8வது வசனத்தில் வெட்டியே கொண்டுட்டாங்கன்னு பின்னாடி. அதெல்லாம் புரிஞ்சு இவன் யோசனை தாண்டா இப்படின்னு சொல்லி இந்த பாலாக் ராஜா கிட்ட கூலி வாங்கிட்டு செஞ்சான். அதனால் பீலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் வஞ்சகம் செஞ்சான். தீர்க்கதரிசின்னு பேரில் ஒருத்தன் தப்பு செஞ்சான்னா அதுக்கு பேர் வஞ்சகம், அதுக்கு பேர் துரோகம்னு அர்த்தம். யூதாஸும் இது ஒன்று தான், இந்த இது தான். இவனுக்கு மன்னிப்பே கிடையாது. அதில் விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள். இந்த கோரானா மோசேக்கு விரோதமாக ஒரு கூட்டத்தை எழுப்பினான், பூமி பிளந்து அவங்களெல்லாம் விழுங்கி போட்டதுன்றது. அதுபோல் உண்மையுள்ள ஊழியர்களுக்கு விரோதமாக, உண்மையான சத்தியம் பேசுகிறவங்களுக்கு விரோதமாக ஒரு ஸ்தாபனங்களை ஏற்படுத்தி, ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி அவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவான். இந்த மதுரை மாவட்டம் சமயநூல் சத்தியமூர்த்தி நகரத்தில் மெய்யான ஒளி தேவசபை என்று ஒன்று ஏற்படுத்தி உண்மையாக சத்தியம் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பி, எந்த கூட்டம், போதகர் கூட்டம், ஊழியர் கூட்டம் எழும்பி எனக்கு விரோதமாக முன்னாடியே என் வீட்டு என் கோயிலுக்கு முன்னாடியே ஒரு வீடு வாடகை எடுத்து ஆராதனை நடத்துனாங்க, ஜபம் நடத்துனாங்க, இங்கே உள்ள ஆட்களை இழுத்தாங்க. அவங்க நடத்தினவங்க யாருமே இப்போ உயிரோடு இல்லை, எல்லாம் செத்துட்டாங்க. அப்புறம் ஒரு கூட்டம் ஊழியர் கூட்டம், என் சகோதரி என் மூலமாக ரசிக்கப்பட்டவங்களே எனக்கு விரோதமாக எழும்பி வீடு வீடாக போய் இவன் சபைக்கு போகாதீங்க, இவன் சபைக்கு போகாதீங்க அப்படி சொல்லி என்னை கெடுத்தாங்க. என் மனைவியை கெடுத்தாங்க, என் மனைவியை சாவுக்கு காரணமானாங்க, அந்த பழியை என் மேலே போட்டாங்க, என்னை என் மண்டையை உடைச்சாங்க. இதெல்லாம் கேட்க உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல? என்னை ஜெயிலில் தள்ளினாங்க, இல்லாத பொல்லாதெல்லாம் என் மேலே அவதூறு பரப்புனாங்க, இப்போ வரைக்கும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்து முன்னணி இல்லை, ஆர்எஸ்எஸ் இல்லை, பஜரங்கத்தில் இல்லை. நான் சொல்கிறது ஊழியர் கூடுகை, ஊழியர் கூட்டம், ஊழியக்காரங்கன்னு பேரில் உள்ள அந்த கூட்டம் தங்களை யூதர்ன்று சொல்லி யூதராயிராமல் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தலில் போட்டிருக்கு இல்லையா, தங்களை அப்போஸ்தலன் சொல்லியும் அப்போஸ்தலாயிராமல் போய் பேசுகிற சாத்தானுடைய கூட்டம்னு சொல்லி அங்கே எபிசி சபைக்கு வெளிப்படுத்த 2வது அதிகாரத்தில் சொல்கிறார் இல்லையா. அந்த மாதிரி கிறிஸ்தவன் சொல்லியும் கிறிஸ்தவனாக இல்லாமல், ஊழியக்காரன் சொல்லியும் ஊழியக்காரன் இல்லாமல், அநியாயக்காரங்களாக, அட்டூழியக்காரங்களாக இவங்க கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி மோசேக்கு விரோதமாக எழும்பினவன் முழுவதும் பூமி பிளந்து மெழுகி போச்சேன்ருக்கு. அந்த மாதிரி இப்போ இவங்க பழைய ஏற்பாடாக இருந்தால் கர்த்தர் விழுங்கியிருப்பார், புதிய ஏற்பாடு கிருபின் காலமாக இருப்பதுனால மனந்துரும்பட்டு உண்டு எதிர்பார்க்குறார். நானும் அவங்க கெட்டுப்போக நினைக்கல, அவங்க திருந்தனும் மனந்துரும்பனும் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி நல்ல ஊழியர்களாக அவங்க திரும்ப வரணும் என்பது தான் என் ஆசை. பையன் நான் வந்து என் மண்டையை உடைச்சவனை நான் தண்டனை கொடுக்கல, போலீஸ் கேஸ் ஆகி கோர்ட்டு வரைக்கும் போய் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிற நேரத்தில் அவங்க வந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க, நான் மன்னிப்பு கொடுத்துட்டேன், வாபஸ் வாங்கிட்டேன், என்னை அடித்தவனை வாபஸ் மன்னிச்சிட்டேன். என் குடும்பத்தை கெடுத்தவனுக்கு எல்லாம் ரெக்கார்டுக்கு கோர்ட்டில் போட்டு போடலாம், போடலை. என்னை ஜெயிலில் தள்ளினாங்க அநியாயமாக, அவனை மானநஷ்டீடு போட்டு நான் ஜெயிலில் வெளியே வந்து போட முடியும், போடலை, ஜெயிக்கிறேன்,
யுத்தம் கர்த்தருடையது, பழி வாங்குதல் அவர் உரியது, அவர் பதில் சொல்வார். ஆனாலும் பழி வாங்காமல் மனந்துருமணம் என்பதை தான் நான் விரும்புகிறேன். ஸ்தேவான் வந்து தன்னை கல்லறிஞ்சவங்களை கூட கொல்ல பார்க்குறவங்களை கூட பிதா தேவனே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறாள்னு இயேசுவை போலவே அவன் ஆண்டவரே இவர்கள் மேலே இந்த பாவத்தை சுமத்தாதரும்னு சொல்லி செத்தான்னு அப்போ சிலர் 7 கடைசியில் 60 படிக்கிறோம். அந்த சிந்தை தான் கிறித்தவங்க சிந்தை, அந்த தான் என்கிட்ட இருக்குது. இல்லாட்டினா நான் என்ன, நான் மனுஷன் தானே, ரொம்ப கொடூரமாக மோசமாக போயிடுவேன் நான் ஏதோ அதனால் முழுமையாக அடைஞ்சிட்டேன், ஏசோ போல ஆகிட்டேன்னு நான் சொல்ல வரல. ஏதோ எனக்கு அந்த கஷ்டம் இருக்க போய் தான் இப்போ சொல்கிறேன். இந்த இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, அந்த வேதனை இருக்குது, வடு இருக்குல்ல, பொண்ணு 6 வடு இருக்குல்ல. அப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, சொல்கிறது கூட தப்பா, சொல்கிறது கூட கூடாதுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி எங்களை பற்றி எல்லாத்துக்கும் சொல்கிறான்னா போய் சொல்கிறேன்னா உள்ளது உள்ளதுன்ட்டு இல்லாத இல்லாதுன்னு சொல்கிறேன். அது எதுக்கு சொல்கிறேன், நீ மனம் திரும்பி இருந்தால் அதையும் சொல்ல மாட்டேன். இன்னும் கெடுதல் பண்ணிக்கிட்டு, இன்னும் கெடுத்துக்கிட்டு, இன்னும் இவ்வளவு செஞ்சு இவ்வளவு சொல்லி கூட அவன் உயிரோடு இருக்கானே, இன்னும் நம்ம பிழைச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கானே, இன்னும் அவனை கெடுக்கலையே, இன்னும் அவன் சாகலையே, இன்னும் இளைஞல் பண்ணிக்கிட்டு தெரிகிறதுனால தான் உன்னை மனம் திரும்ப சொல்லி ஜனங்கள் இப்படியாவது எல்லா சபைகளுக்கும் தெரியப்படுத்துவேன்னு வெளிப்படுத்தல 2:24 எல்லா சபைகளையும் தெரிஞ்சு கொள்ளும்னு போட்டிருக்காங்க. அந்த மாதிரி விளம்பரப்படுத்தி செரிய வச்சு கூட நீ திருந்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறேனே தவிர உன்னை திரும்ப குற்றப்படுத்துறது வைக்கிறது என் நோக்கம் கிடையாது. அடித்தது தப்பு இல்லையா, அடித்தது நான் சொல்கிறது தப்பா, என்னையா நியாயம், என்னை ஜெயிலில் தள்ளினது தப்பு இல்லையா, இப்படி தள்ளிட்டாங்களேன்னு நான் சொன்னது தப்பா. ஒருத்தன் ஓங்கி குத்துறான், ஐயோ அம்மாண்டு அப்படி சொல்கிறான், குத்துறது தப்பு இல்லையா, ஐயோ அம்மாண்டு ஏன் கத்துற, உணர்வு உள்ளவன்டா அவன் மனுஷன், செத்து போனவனை நீ அடித்தா அவன் கத்த மாட்டான், உயிர் உள்ளவனை கத்தத்தானே செய்வான். ஐயோன்னு அது கூட சொல்லக்கூடாது. அதுபோல் அவன் மண்டையை உடைச்சான்னா அதை உடைச்சது தப்பு இல்லையா, திட்டம் போட்டு முன்ஜாமீன் வாங்கி என்னை கொல்றதுக்கு ஆளை நியமித்து கொல்ல பார்த்தாங்க, கடவுள் என்னை தப்பிக்க வச்சிட்டாரு. 13 போட்டேன், 50,000 செலவு எனக்கு பெரியாஸ்பத்திரியில் சேர்த்து, அப்புறம் ப்ரைவேட்டில் 13 போட்டேன். அன்றைக்கே என் கண் பாதிச்சிருக்கணும், அல்லது மூளை இதாக இருக்கணும், அல்லது ஏதாவது கோளாறு ஆகிருக்கணும், அது குற்றம் இல்லையா. நான் இந்த மாதிரி செஞ்சிட்டாங்களேன்னு சொல்கிறது குற்றமாக எப்படி, அவங்க திருந்தணும் என்பது தான் இன்றைக்கி நான் விரும்புகிறேன். இவர்கள் 13, இவர்கள் உங்களை அன்பின் விருந்துகளில் கரையாக இருந்து, இவங்க திருவிருந்து வேறு நடத்துகிறான், ராபோஜனம் நடத்துகிறான், ஞானஸ்தானம் கொடுக்குறான், இவன் பெரிய லீடராக, பெரிய தலைமை போதகராக, என்னடா அது, அன்பின் விருந்துகளில் அவன் கரையாக இருக்கான், பயமின்றி விருந்துண்டு, பயமின்றி கூட விருந்துண்டு, பயமில்லாமல் ராபோஜனத்தில் பங்கெடுக்கிறான், பயமில்லாமல் புல்பெட்டில் நின்று பேசுகிறான், தங்களை தாங்களே மேய்த்து கொள்கிறார்கள். அவங்களுக்கு மேய்ப்பர் இயேசு இல்லை, அவங்களுக்கு வழிகாட்டி அப்போஸ்தலர்கள் இல்லை, அவங்க உலக பிரகாரமாக ஒரு தலைவர் வச்சுருப்பாங்க, அவனுக்கும் கீழ்ப்படுகிறது இல்லை, தங்களை தாங்களே மேய்க்கிறாங்க. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்பது இல்லை, அவங்க அவங்களே மேய்ச்சிக்கிறாங்க. இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும், மேகம் இருக்கும் தண்ணி வராது, அப்படியே போயிடும். இதே தான் பேதுரு சொல்லியிருக்கான், அதே தான் இவனும் சொல்கிறான் பாருங்கள், ரெண்டு பேருக்குள்ளே எவ்வளோ ஒற்றுமையாக இருக்குது பாருங்கள். இலை உதிர்ந்து கனி அற்று, இலை உதிர்ந்து கனியும் இல்லாமல் 2 செத்து வேறற்று போன மரங்களும். 2 செத்துன்னா பாவத்துக்கு செத்து நீதிக்கு நம்ம பிழைக்கிறோம், அந்த நீதியிலையும் செத்துருவான், அதான் 2 சாகிறது. சாகவே சாவாயின்னு சொல்லி 2 சொன்னார்ல, அந்த 2 இவனுக்கு வந்துடும், அதான் 2 மரணம், அக்னி கடல் இவனுக்கு உறுதி. வெளிப்படுத்தல 21:8 இருக்குது, இவன் அக்னி கடலுக்கு போகிறது உறுதி. வேறிற்று போன மரங்கள், கீழே வேர் இருக்காது, ஆனால் பெரிய மரமாக அப்படியே பெருசாக திருமலை நாயக்கர் மகாலு
உள்ள தூண் மாதிரி நாலு பேர் வச்சாலும் கூட வைக்க அவ்வளோ பெரிய மரமாக இருக்கும், ஆனால் வேர் இருக்காது. திடீர்னு விழுகும், நல்லா இருப்பான், திடீர்னு விழுந்து போவான். திடீர்னு ஒரு மரணம் ஏற்படும், ஒரு ஆபத்து ஏற்படும், திடீர்னு ஒரு அழிவு ஏற்படும், பட்டார்னு விழுந்துருவான். அதாங்க வேர் இல்லையில, அஸ்திபாரம் இல்லையில. நமக்கு அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து தான். அந்த அஸ்திபாரமாகி இயேசு கிறிஸ்து மேலே ஒருத்தன் கட்டப்பட்டா தான் நிற்பான். மணலில் கட்டுறவே புத்தி இல்லாதவன் சொல்கிறார். காற்று மழை வரும்போது அது விழுந்து அழிஞ்சு போகும் இருக்குல்ல, அதான் போட்டிருக்கு. வேறிட்டு போன மரங்கள் பேதுரு சொன்னது தான் இவனும் சொல்கிறான். அடுத்து, தாங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகள். கடல் டக்கு டக்கு டக்குன்னு அடித்து 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 நுரை தள்ளும் வெள்ளையா. அந்த மாதிரி இவன் வாயை திறந்தான்னா சத்தியம் பேச மாட்டான். எல்லாம் அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் குற்றவாளி, அவன் குற்றவாளி. நான் வந்து சத்தியம் சொல்லிவிட்டு அதுக்கு எதிரானவங்களை நான் சொல்கிறேன், ரெண்டையும் சொல்லணும். சில ஆளு யூடியூப்பில் குறையே சொல்லுவாங்க, நிறைவு சொல்ல மாட்டாங்க. நிறைவும் சொல்லணும், குறைவும் சொல்லணும், இதுதான் சரியானது. வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் மூணாம் அதிகாரம் பார்த்திங்கன்னா நிறைவும் சொல்லுவார், குறைவும் சொல்லுவார். அதான் இயேசு. அதே தான் நான் சொல்கிறேன். மற்றவன் குற்றங்கள் குறைகள் மட்டும் சொல்லுவானே தவிர நிறைவு சொல்ல மாட்டான். அதான் கடல் அலைகள். மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமா இருக்கிறார்கள். மார்க்கம், மார்க்கம்னா வழி, வழி தப்பினவர்கள்னு அர்த்தம். என்ன வழி? எபிரேயர் 10:19, தன் மாம்சத்தின் வழியாக இயேசு புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை நமக்கு உண்டாக்கினார் அப்படின்னு போட்டோம். அதான் விசுவாச மார்க்கம்னு சொல்கிறது. அந்த மார்க்கத்தை விசுவாச மார்க்கம் என்பது, புதிதும் ஜீவனமான மார்க்கம் என்பது புது உடன்படிக்கைன்னு அர்த்தம். புது உடன்படிக்கைன்னு சொல்லுவதுனால முந்தினதை பழமையாக்கினான்னு எபிரேயர் 8:13 இருக்குது. அப்போ அந்த புதிதான அந்த மார்க்கத்தில் விட்டு தப்பி, மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள். நட்சத்திரம் தான், ஸ்டார் தான், மார்க்கம் தப்பிட்டா? ஏரோப்ளேன் தான், வழி தப்பிட்டா? ட்ரெயின் தான், தடம் புரண்டுட்டா? பஸ்ஸு போகுது, விழுந்துட்டா, கவுந்துட்டா? அந்த மாதிரி தான். அவன் நல்ல ஊழியக்காரன் தான், ஆனால் மார்க்கம் தப்பிட்டான். நீ எத்தனையோ பேர் மார்க்கம் தப்பிட்டாங்க, பழைய ஏற்பாட்டையே பேசுகிறாங்க, புதிய ஜீவனமான மார்க்கத்தை விட்டுட்டாங்க. நானே வழின்னு சொன்னார், வழி தான், அதான் மார்க்கம். வேறு வழியாக இருக்கிறவன் கல்லன் கொள்ளைக்காரன் சொல்லிட்டாரு. அப்போ வேறு வழியாக போயிட்டாங்க, வேறு மார்க்கத்தில் போயிட்டாங்க, மார்க்கம் தப்பிட்டாங்க. நட்சத்திரங்கள் தான், ஆனால் ஸ்டார் தான். வெளிப்படுத்தின 12:2 வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை மூன்றில் ஒரு பங்கை அந்த சர்ப்பத்தின் வாள் அந்த மூன்றில் ஒரு பங்கை இழுத்து பூமியில் தள்ளிட்டுன்னு இருக்குது. இதுதான் நட்சத்திரங்கள் மகிமையில் நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷமாக இருக்குன்னு சொல்லி ஒன்று குறைஞ்சி 15 பவுல் சொல்கிறான் இல்லையா. அந்த மகிமைக்குரிய, அந்த வானத்துக்குரிய அந்த மகிமையால் உள்ள ஊழியக்காரங்க அநேகர் பூமிக்குரிய ஊழியக்காரங்களாக போயிட்டாங்க. பண்ணா மண்ணாச பைத்தியம், பொருணாச பைத்தியம், புகையில் பைத்தியம், நகையில் பைத்தியம்னு சொல்கிறவன் அதையே திரும்ப செய்ய ஆரம்பிச்சிட்டான். பணமே வேணாம்னு சொல்கிறவன் பணப்பேய் ஆகிட்டான். பொம்பளையே வேணாம்னு சொல்கிறவன் திரும்ப பொம்பளைகளை கட்ட ஆரம்பிச்சிட்டான். ஸ்டைல் வேணாம்னு சொல்கிறவன் ஸ்டைல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நாகரிகம் வேணாம்னு சொல்கிறவன் கோமாளி மாதிரி ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதுதான். அதனால் காரிருளே இவங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கு. இங்கே போட்டிருக்கு காரிருளே வைக்கப்பட்டிருக்கு. காரிருள்னா அக்னி கடல் தானே, இருட்டு அந்தகாரம். அந்த அக்னி எரியுது பாருங்கள், அது ஒன்று தான் வெளிச்சமே தவிர மற்ற எல்லாம் கடிந்து கொள்ளுதலும், எல்லாம் நிர்வாணமாக கிடப்பாங்க, பல்கடிப்பு உண்டாகும், ரொம்ப கேவலமாக இருக்கும். ஐயோ 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 என்ற சத்தம்தான் அங்கே வரும். அதுதான் இங்கே முன்னாடியே ஐயோன்ருக்கு. இந்த ஐயோவுக்கு நீ தப்பிச்சிட்டா அந்த ஐயோவுக்கு நீ போக மாட்டே. அதனால தான் இந்த எச்சரிப்பு யூதா சொல்கிறான், இவர்களுக்கு ஐயோ. இந்த ஐயோவிலிருந்து தப்பிக்க எச்சரிப்பு உண்டாகும்படி இதிலெல்லாம் திரும்பிரு மகனே, மனம் திரும்பிரு. யாரும் கெட்டுப்போக கத்தருக்கு விருப்பம் கிடையாது. திரிந்து நல்ல வழியில் வா, நல்ல ஊழியக்காரனாக வா. கர்த்தர் நம்மை காப்பாராக. நன்றி.